எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்காக மரித்தார் அப்படின்ட்டு, அதே மாதிரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படின்ட்டு. ஆமென். அதே மாதிரி தான் ஒரு வசனம் இருக்குது மத்தேயு 28:6 வசனம், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. கர்த்தர் தாம் என்ன சொன்னாரோ இதுக்கு முன்னாடி நான் மரிப்பேன் ஆனால் 3ஆம் நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி தாம் சொன்னபடியே என்ன சொன்னாரோ அதை வந்து தன்னோட வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டினார். இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்கலாம். எனக்கு புதுசாக வீடு ஆண்டவர் தருவார், இல்லை இந்த ஆசீர்வாதத்தை தருவார், இல்லை எனக்கு இந்த தேவைகளை சந்திப்பாருன்னு சொல்லி சில வாக்குகள், இல்லை நான் உன்னை எடுத்த ஊழியத்தில் அதிகமாக பயன்படுத்துவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் அது வந்து அதுக்கான சிம்டம்ஸே எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். எப்படி ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் அந்த நடுவில் இருந்த ஒரு நாள் அமைதியாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல், ஏசப்பா உயிர்த்தெழுறாரு அப்படிங்கிறக்காக எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அதுபோல் உங்களோட வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாட்களில் நடக்காமல் முடங்கி போய் கிடக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அதுக்கான நாள் வரும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக தாம் சொன்னபடியே உங்களோட வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலை உண்டு பண்ண வைப்பார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.